வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான காரியங்களை குறித்து அநேக காரியங்கள் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கும் நம்ம ஒரு ஆச்சரியமான காரியத்தை குறித்து படிக்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மாதவன் வேதாகம ஆச்சரியங்கள் இன்றைக்கி வேதாகமத்திலேருந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்க போகிறோம் வேதாகமத்தில் அநேக காரியங்கள் ஆச்சரியமாக புதைந்து கிடைக்கிறது இதில் வேதாகம காலத்தில் உள்ள நபர்களின் கலாச்சாரத்தை பற்றி நாம் புரிந்து கொண்டால் அதில் பல ஆச்சரியங்கள் இருக்கிறது இதில் ஒரு கலாச்சார நிகழ்வை தான் நாம் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேதாகமத்தில் வஸ்திரங்களை கிழித்தவர்கள் அப்படிங்கிற டைட்டில் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அநேகர் பல பல சூழ்நிலைகளில் தங்களுடைய வஸ்திரங்களை கார்மெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்படியே கிழிச்சிருக்கிறாங்க என்னென்ன சூழ்நிலையிலலாம் இவங்க கிழித்திருக்கிறார்கள் என்று அநேக வேதாகம கதாபாத்திரங்களை குறித்து பார்க்க போகிறோம் என்னென்ன காரணங்கள் இருக்கும் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலராக ஒரு காரணம் இருக்குமா இல்லைன்னா வெவ்வேறு காரணத்தினால இந்த ஆடைகளை கிழிச்சிடுறாங்களா பல காரணங்கள் இருந்திருக்கு சரி இதில் மரண செய்தி டெத்து நியூஸ் கேட்கப்படும் பொழுது சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வஸ்திரங்களை கிழித்திருக்கிறாங்க உதாரணமாக நான் இரண்டு நபர்களை சொல்கிறேன் ஒன்று யாக்கோபு யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பு இறந்து விட்டான் என்ற செய்தியை சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க அடிமையாக வித்துட்டு வந்து போய் சொல்கிறாங்க ஆனால் இவர் உண்மையிலேயே தன்னுடைய குமாரன் மறித்து விட்டான் என்று நம்புகிறார் அதை கேட்ட உடனே இந்த மனுஷன் உடைஞ்சு போயிட்டாரு வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அநேக நாள் துக்கப்பட்டார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இந்த நிகழ்வை பதிவு செய்து வைத்திருக்கிறது அப்போ ஒரு டெத்து நியூஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்றாங்க ஆடைகளை கிழித்துறாங்க வஸ்திரத்தை கிழித்து விடுகிறதை பார்க்க முடிகிறது இன்னொரு உதாரணம் தாவிதும் தாவிதுடைய நண்பர்களும் வஸ்திரத்தை கிழிக்கிறாங்க எப்போ அப்படின்னா சவுளும் யோனத்தானும் யுத்தத்தில் மறிக்கும்போது அந்த டெத் நியூஸ் அந்த துக்க செய்தியை மரண செய்தியை கேட்கும் பொழுது அவர்கள் வஸ்திரம் கிழிப்பதாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இரண்டு சாமியலின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வாக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது வேறு என்ன காரணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் நியூஸ் மட்டும் இல்லை இன்னும் பல காரணங்கள் இருக்குது அதில் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா பேட் நியூஸ் ஏதாவது அச்சுறுத்தக்கூடிய செய்திகள் பயமுறுத்தக்கூடிய செய்திகள் எதிரிகளினால் வரக்கூடிய சதித்திட்டங்கள் இப்படி சூழ்ச்சிகள் இப்படிப்பட்ட பேட் நியூஸ் வரும்போது வஸ்திரங்களை கிழிச்சிருக்கிறாங்க உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரிந்த ஒரு கதாபாத்திரமும் கதையும் எது அப்படின்னா எஸ்த ராஜாத்தியின் கதை இந்த எஸ்தர் ராஜாத்தியின் சரித்திரத்தில் ஒரு வில்லன் வராரு யார் அப்படின்னா அவர் தான் ஆமான் இந்த ஆமானுக்கு முரதக்காய என்னும் எஸ்தருடைய உறவின் முறையை என்ன பண்ணாது அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது அதனால் இவர் முருதக்காய கொலை செய்யணுங்கிற எண்ணம் ஆனால் இவர் செல்வாக்கு நிறைந்த ஒரு நபர் பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய செல்வாக்குக்கு இவனை மட்டும் கொலை செய்தா அது நல்லமாவா இருக்கும் இவருடைய இனத்தையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இயற்றி ராஜாவின் இடத்தில் சதித்திட்டம் செய்து ஒரு சட்டம் ஒன்று சரி அந்த செய்தியை கேட்குறாரு தன்னுடைய இனம் இந்த தேதியில் மரணத்தை சந்திக்க போகிறது என்ற அந்த துக்க செய்தியை என்ன பண்ணுறாரு கேட்கிறார் முரதைக்காய் முரதக்காய் கேட்குறாரு கேட்ட உடனே அவர் தன்னுடைய வஸ்திரத்தை என்ன பண்றாரு கிழத்தை கொள்கிறார் இந்த விஷயம் பைபிள எங்க இடம் பெற்றிருக்கு அப்படின்னா எஸ்தர் நான்காம் அதிகாரம் முதலாம் வக்கியத்துல முரதக்காய் இந்த யூதர்கள் அழியக்கூடிய செய்தியை சட்டத்தை கேட்கும் போது என்ன பண்றாரு கிழிச்சுக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்ப எல்லா காரணமும் ஒன்னும் கிடையாது ஆமா மரண செய்திகள் கேட்கும் போது கிழிச்சுக்கிறாங்க சில பேரு பேட் நியூஸ் துர்ச்செய்தி கேட்கும் போது என்ன பண்ணிக்கிறாங்க கிழிச்சுக்கிறாங்க இதே மாதிரியான இன்னொரு பேட் நியூஸ் வந்து ஒருத்தருக்கு வருது யாரு அப்படின்னா ராஜாவுக்கு வருது ராஜாவின் பெயர் இசைக்கியா இந்த ராஜாவுக்கு அசரிய ராஜா ஒரு லெட்டர் நிருபம் என்ன பண்றாரு அனுப்புறாரு உன்னை உண்டு இல்லாம பண்ணிருவேன் உன்னுடைய தெய்வம் வந்து உன்ன காப்பாத்தின்னு நீ நினைச்சிக்கிட்டு இருக்காத கூட இருக்கக்கூடிய மற்ற பிரபுக்கள் மற்ற ராஜாக்கள் வந்து காப்பாத்துவங்க நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி மிகவும் பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு துர்ச்செய்தியை ஒரு பேட் நியூஸை என்ன பண்றாங்க கொண்டு வராங்க உடனே இவர் என்ன பண்றாங்கன்னா வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உட்காருறாரு அப்போ ஒரு பக்கம் டெத் நியூஸ் இன்னொரு பக்கம் பேட் நியூஸ் செய்வதறியாது என்னது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறாங்க ஆனால் பைபிளில் ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரு விசேஷமான விஷயத்துக்காக வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறார் அதுதான் நாம் என்னை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது எதுக்காக வஸ்திரத்தை கிழிக்கிறாரு யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யோசியா ராஜா இந்த யோசியா ராஜாவுடைய தாத்தாவை பார்த்தீங்க அப்படின்னா ராஜாக்கள் வம்சத்திலேயே தலைமுறையிலேயே மிகவும் கேடான மோசமான ஆண்டவருக்கு அருவருப்பானதை செய்த ஒரு ராஜா யாருனா இந்த யோசியாவுடைய தாத்தா மனாசு ஐம்பத்தி அஞ்சு வருஷம் இருந்தார் ஆனால் அவர் செய்யாத விக்கிரக ஆராதனை கிடையாது அவர் செய்யாத நரபலி கிடையாது குழந்தைகளை நரபலி கொடுக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு இருந்துச்சு இப்படி மோசமான தாத்தாவை கொண்டிருந்த ஒரு தான் யோசியா இருந்தார் ஆனா இவர் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார் அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அப்பாவும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை தான் செய்தாரு ஆனால் அப்படி இருந்துமே இவர் என்ன பண்றார் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நினைக்கிறாரு இப்ப முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாரு சரி விக்கிரகங்களை ஊருக்குள்ளேருந்து எல்லா விக்கிரக தோப்புகளையும் என்ன பண்றாரு அகற்றுகிறார் அதற்கும் முன்பதாக ஆலயத்தில் விக்கிரகங்கள் இருக்கிறது தேவனுடைய அந்த சாலமன் தேவாலயத்தில் விக்கிரகங்கள் என்ன பண்ணுது அந்த விக்கிரகங்களை எல்லாம் நீக்கி ஆலயத்தை சுத்திகரிப்பு செய்வதற்கு ஆட்களை நியமித்து வேலை நடக்குது இப்போ வேலை சரியாக நடக்கிறதா அந்த வேலைக்கு தேவையான கூலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை அனுப்பி ஆசாரியனுக்கு பணம் கொடுப்பதற்கு அனுப்பிக்கிறார் அப்ப ஆசாரியன் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறார் என்ன பொக்கிஷம் எழுதிய நியாய பிரமாணத்தின் தூசி படிஞ்சு அங்க கிடக்குது அங்க தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க எடுக்கிறாங்க எடுத்துட்டு வந்து இங்கே ஆசாரியனை சந்திக்க போன அந்த நபரிடத்தில் ஆசாரியன் என்ன பண்றாரு கொடுத்து விடுறாரு அவர் யோசியா ராஜாட்ட வந்து ராஜாவே இந்த மாதிரி மோசை எழுதின நியாயப்பிரமாணத்தின் என்ன பண்ணுது இருக்குது அப்படின்னு சொன்னே ராஜா வாசிக்க சொல்கிறார் சரி வாசிக்க சொன்ன உடனே அதில் உள்ள சத்தியங்கள் எல்லாம் அவர் வாசிக்கிறாங்க ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு வாசிக்கிறாங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன அதனால் வரக்கூடிய சாபம் என்னன்னு வாசிக்கிறாங்க வாசித்த உடனே ஐயோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய தேசத்தின் நிலையிலையும் எவ்வளோ விஷயம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செஞ்சுருக்கோமே அதனால் எவ்வளவு சாபங்களை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமேன்னு சொல்லி பைபிள் வசனத்தை கேட்டு ஒரு மனுஷன் தன்னுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாரு கிழிச்சர் கிழிச்சர இதில் ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது என்னைக்காவது பைபிள் படிச்சு நம்ம வஸ்திரத்தை கிழித்து கொள்ளணும் நம்ம வாழ்க்கை இவ்வளவு தவறா இருக்குதே நம்ம இவ்வளவு அகோரமான பாவத்தில் பாவ இருளில் இருக்கிறோமேன்னு நம்ம யோசிச்சிருப்போமா அப்போ பாருங்க மற்றவங்களாம் ஒரு சோகமான துர்ச்செய்தியின் போதோ இல்லை மரண செய்தியின் போதோ வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டாங்க ஒரு பைபிள் படித்து குத்தப்பட்டவராக வஸ்திரத்தை கிழித்து கொள்கிறார் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா யோவேல் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அழகா சொல்லுது வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயத்தையே கிளியுங்கள் அன்னைக்கு யோசியா பைபிள் படிச்சு வஸ்திரத்தை மட்டும் கிளிக்கல அவர் இதயமும் என்ன பண்ணப்பட்டுச்சு கிளிக்கப்பட்டுச்சு நாமளும் இன்னைக்கு கேட்கக்கூடிய பிரசங்களா இருக்கட்டும் வாசிக்கிற வேத வசனங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவம் என்ன நம்ம மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்ன ஆண்டவருக்கு இன்னும் நான் எப்படி வாழ்றது இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து நம்முடைய இதயத்தை கிழிக்கிறவர்களாக நாம் என்ன பண்ணணும் மாற வேண்டும் இதுதான் வஸ்திரம் கிழித்தவர்கள் என்ற கலாச்சாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தீங்க இந்த வஸ்திரத்தை கிழித்த நபர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க இதற்காக அப்படின்ட்டு நம்மளும் இதை கேட்ட நேர்களுமே ஆவியானவர் ஊன்றுதலோடு வேதகமத்தை படிக்கும் பொழுது நம் செய்த கடந்த கால பாவங்களை நம் இருதயத்திலிருந்து எடுத்து தேவனை அனுமதிக்க நாம் முயற்சி எடுப்போம் தேவன் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நேர்களை மீண்டும் வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான தகவலோடு நாங்கள் அவங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தெய்வங்களோடு கூட இருப்பவராக ஆமாம்